நேயர்களுக்கு வணக்கம். ரேவதி ஷாம்புக்காக ரெண்டு சமையல் சேனல்ல நம்ம இன்னைக்கு ரெண்டு விதமான கோழி பண்ண போறாங்க. ஒன்னு ஸ்வீட்டு, ஒன்னு காரம். நிறைய நேர்கள் நான் ஸ்வீட் கோழி போட்ட போது காரக்கோழி இப்படி செஞ்சு கம்மியா நீங்க அது என்னன்னு தெரியல. ஒரு வழக்கம், நம்ம போகி அன்னைக்கு கோழி தட்டுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது ரொம்ப வருஷம் முன்னாடியே அப்ப அவங்க கிட்ட கேட்டு பழகி, எதிர் வீட்டுல மாமிட்ட கேட்டு பழகி நான் கோழி தட்டுவேன். அது என்ன காரணம், எது கணக்கு தட்டுறாங்க என்னன்னு தெரியாது. தெரிஞ்ச நேயர்கள், உங்க வீட்டு பெரியவங்க இருக்கிற யாருக்கேற்று கேட்டு அது என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. எதுனால அது போலி பண்றோம் அப்படின்னு சொல்லி. சோ அந்த வகையில தான் ஒரு இனிப்பு போலி. அடுத்தது நேயர்கள் எல்லாரும் கேட்ட மாதிரி காரப்போலி, நாங்க எங்க போனாலும் கார போலி வாங்கி சாப்பிடுறோம் மேடம், அது நீங்க பண்ணிக்காமீங்கன்னு சொன்னீங்க. சோ அந்த அதையும் செஞ்சு காமிக்கலாமே. சோ இனிப்பு போலிக்கு நம்ம பண்ற அந்த தேங்காய் கடலைப்பருப்பு போர்ணம் லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஏற்கனவே நம்ம போலி பண்ணிருக்கிறோம், அதுல போய் பாருங்க. அதே தான் போர்ணம் நான் ஏற்கனவே பண்ணி வச்சுக்கேன். ஏற்கனவே எப்பவுமே இது ஒரு வீட்டில் கொஞ்சம் ஸ்டாக் வச்சுப்பேன். செஞ்சு வச்சோம்னா இது ஒரு சுயம் போடுறதுக்கோ, சிஎம் சொல்றோம் இல்லையா, அந்த சிஎம் போடுறதுக்கோ, தக்க நினைச்சா மாதிரி யாராவது சொல்றாங்க, போலி தட்டுறதுக்கோ எதுக்காவது இருக்கும்னு சொல்லி கொஞ்சமா அப்பப்போ டைம் கிடைக்கும் போது பண்ணி வச்சுக்கோம். ஸோ கார போலிக்கு நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுட்டேன், கேரட் துருவி வச்சுட்டேன், பட்டாணியை வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன். இது எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். நான் அதுக்கு முன்னாடி மாவு ஊறிட்டு இருப்பாங்க. இந்த மாவு பார்த்தீங்கன்னா நான் பண்ற விதம் எப்படின்னா, கொஞ்சம் ஒரு கப்பு மாவு எடுத்துட்டோன்னு வச்சுக்கலாம், மைதா மாவு, அதனால ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய், அதாவது கடலெண்ணெய், நல்லெண்ணெய்லாம் இல்லாமல் தேங்காய் எண்ணெய் இல்லாமல் அதெல்லாம் வாசனை வரும் இல்லையா, நான் நல்லெண்ணையும் சேர்க்க மாட்டேங்க. அது சிறு கசப்பு இருந்ததுனால நான் நல்லெண்ணையும் இதை சேர்க்க மாட்டேன். ரீஃபைண்ட் ஆயில் எதுவாக இருந்தாலும் கொஞ்சமாக அதை சேர்த்துக்கங்க. கொஞ்சம் சிட்டி உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், இதை போட்டு சேர்த்து கொஞ்சம் தளதளப்பாக பிசைஞ்சுக்குவேன். இப்படி இருக்கணும், இந்த மாதிரி தளதளம் பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சு இதை கொஞ்ச நேரம் வச்சிருக்கேன். இது ஆக்சுவலாக நான் எண்ணெய் விட்டு பிசையிறதுனால ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம சாதாரணமாக பிசைஞ்சு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு ஆரம்பித்து நம்ம போடலாம். இப்போ நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. கோழி தட்டுறதை பார்க்கலாம். இப்போ 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் காய வச்சிருக்கேன், அதில் சீரகம் போட்டுக்கிறேன், ஒரு பெரிய வெங்காயமும் நல்லா பொடிய கட் பண்ணி வச்சிருக்கேன். இதில் நான் பச்சை மிளகா சேர்க்க போகிறது இல்லைங்க, நான் காஞ்ச மிளகா மிளகா தூள் தான். சரி, வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிடணும். இது உப்பு மிளகா தூள் தான் போடணும். கொஞ்சம் ரொம்ப நேரம் வதங்கணும்னு இல்லை, லேசாக கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு டேங்க் ஜூசன் சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு வதங்கினா போதும். கண்ணாடி மாதிரி மிளகாத்தூள் போட்டுருவா, இல்லை முதல்ல கேரட்டை போட்டுடலாம், அப்புறமா மிளகாத்தூள். கொஞ்சம் கேரட் போட்டுப்போம் இல்லையா, இது வதங்க நேரம். நான் கொஞ்சம் டீ குறைச்சிட்டு தனி மிளகாத்தூள் பார்த்தீங்களா, அதை எடுத்து போட்டுருவாங்க. இது காரத்துக்கு தகுந்த மாதிரிங்க. இப்போ நம்ம ஒரு கேரட்டு ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன், அதில் ஒரு டீஸ்பூன் நிறக்க அளந்து வேண்டாம், சாதாரணமாக கொஞ்சமாக இது பண்ணால் போதும். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போடும், அவ்வளோதான். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும், ரொம்ப வதங்கணும்னு இல்லை, கொஞ்சம் லேசாக வதங்கணும், அதுவே வெந்துடும். இப்போ இந்த கேரட்டை கொஞ்சம் வதங்கிட்டு தீயை குறைச்சி வச்சுட்டு வேக வச்சுருக்கேன் பாருங்கள். நல்ல ஒரு 1/2 கப் அளவுக்கு பட்டாணி எடுத்து வேக வச்சு தண்ணியை வடிச்சுட்டு அதை மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு அதையும் போட்டுக்கலாம். இதில் பெரிய நறுக்கின கொத்தமல்லி இருக்கு பாருங்க, அதையும் போட்டுக்கிறேன். அதோட நல்லா எல்லாம் சேர்த்து கிளறணும். நல்லா கலந்தாச்சு. இப்போ கரம் மசாலா அது கொஞ்சம் போட்டுட்டா தான் பரவாயில்ல. கரம் மசாலா எடுத்துக்கலாம், ஆனால் ஸ்பூன் ஸ்பூன்ல இதுல இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ரொம்ப வேண்டாம், அது போட்டுடலாம். இதில் உள்ள கரம் மசாலாங்கிறதுக்கு ஃபுல்லாக அந்த ஸ்லிப்பில் எழுதி வச்சுருப்பேங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி எழுதி டக்குன்னு நம்ம தேட வேண்டாம், ஒரு சந்தேகமாக யோசிக்க வேண்டாம், அவ்வளோதான். இப்போ இதை உப்பும் போட்டுட்டேன். இப்போ நான் ஆக்சுவலாக கேமராவில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பட்டு உப்பு போட்டுட்டேன், அப்புறம் தான் சரி பரவாயில்ல சொல்லிடுவோம் அப்படின்னு. இப்போ இதை நல்லா கலந்துட்டு
இறக்கிடலாம். ரொம்ப நேரம் வைக்கணும் இல்லை, மசாலா போட்டுட்டு ரெடி. இது நல்ல ரெண்டு உருண்டை ஒட்டிக்கலாம். நான் இதுல ரெண்டு அதுல ரெண்டு போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இந்த இனிப்பு பூர்ணமும் நல்லா பதமா கரெக்டா இருக்கு பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். இப்ப சின்ன உருண்டே ஊற்றிடலாம், அவ்வளவுதான். ரெண்டும் ஊட்டி வச்சாச்சு. இது ஒரு பக்கம் வச்சிடலாம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சதோட எல்லாம் பண்ணாலே அந்த மசாலா அது அதையே ரெண்டு, அதை ரெண்டும் ஒரே கலராக இருக்குங்க. ஒரே ஒரு வித்தியாசம், அது நம்ம வந்து கொத்தமல்லி இதெல்லாம் போட்டதுனால தெரியல, வித்தியாசம் தெரியுது. சாரி, அவ்வளோதான். இதில் ரெண்டு, இதில் ஒன்று, இதில் ஒன்று ஊட்டிடலாம். அவ்வளோதான். இதுவும் அப்புறம் நிதானமாக நான் போட்டுக்கிறேன், வீட்டுக்கு போடணும் எல்லாருக்கும். இந்த உருண்டை மாவையும் நல்ல பிசைஞ்சு வச்ச மாவு இருக்குது இல்லையா, நல்லா இருக்குது. இப்போ இதுலேயும் நாலு உருண்டை முதல்ல ஊட்டிக்கலாம். நான் வந்து தட்ட போகிறது இல்லை, போலியை ஈஸியாக திரட்டு தான் போகிறேன். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். தட்டுறது வந்து எல்லாருக்கும் டக்குன்னு அது ஈஸியாக வர்றது இல்லை. ஸோ அதை விட திரட்டுற மாதிரி காமிச்சா சுலபமாக இருக்கும்னு பார்க்குறேன். ஸோ திரட்டுற மாதிரி தான் தட்ட போகிறேன். நாலு உருண்டை எடுத்துட்டேன் இதுலையும். இப்போ இது கை அலம்பிட்டு வந்து அடுத்தது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறேன். இப்போ இந்த திரட்டி வச்ச உருண்டையெல்லாம் கூட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை முதல்ல திரட்டிக்கணும். கொஞ்சம் பெருசாக திரட்டிக்கலாம், ரொம்ப பெருசு வேண்டாம். ஒரு பூரியை விட கொஞ்சம் சின்ன சைஸாக திரட்டிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நாலையும் திரட்டிடுவோம். இப்போ அந்த இனிப்பு உருண்டையை இதில் வச்சு மூடிட்டு கூட்டில் மட்டும் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கா மாவை நல்லா இப்படி ஒட்டி சுற்றிடுங்க. சுற்றிட்டு இது கொஞ்சம் பிச்சிடலாம். அதுக்கப்புறம் இதை வந்து உள்ளங்கையில் படுற மாதிரி வச்சு இது பண்ணுங்க. இது இருப்பாரு இந்த மடிப்பு. இன்னொன்று இல்லை, மாவு அதிகமாக தெரியும், நல்லா இருக்காது. என்னை பொறுத்த மட்டும் இந்த பூர்ணம் கொஞ்சம் நிறைய இருந்தது ரப்பா இருந்ததுன்னா அது ஒரு டேஸ்ட்டு தான். இதையும் அதே மாதிரி பண்ணியாச்சு, நல்லா ஒட்டிடுங்க. அவ்வளோதான். அடுத்தது காரப்பூர்ணம். இது இதே மாதிரி இதையும் நல்லா ஒட்டிடணும், சுழட்டி ஒட்டணும். அப்படின்னா இது வந்து அந்த மாவோடு சேர்த்துடலாம், தனியாக வைக்கலாம். இப்போ நான் மைதா மாவு தொட்டு தான் திரட்டியிருக்கேன். இதையே நீங்கள் அரிசி மாவு தொட்டு திரட்டுன்னு பிரியப்பட்டீங்கன்னா அதுவும் பண்ணலாம். இது திரட்டுறதுக்குங்க நான் மைதா மாவு இந்த டப்பாவில் போட்டு வச்சுருப்பேன் நான். இப்போ முதல்ல நம்ம வந்து இனிப்பை திரட்டிடலாம். இனிப்பை திரட்டி போட்டுடலாம். இப்போ இது ஈவனாக வருது பாருங்க, அந்த மாதிரி வரும். நம்ம திரட்டி வச்சுட்டு உருட்டினோம்னு வச்சுக்கோங்க, ஈவனாக வரும். இது பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா பக்கமும் இருக்குது பாருங்க. நம்ம போடணும் இந்த மாதிரி வரணும். இப்போ திரட்டினதை இப்படி வச்சுக்கலாம். இந்த பக்கம் நான் அடுப்பு ஆன் பண்ணிடுறேன். ஆன் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருவோம். இதை திரட்டிடுவோம். ஆக்சுவலாக அந்த காரமும் இனிப்பும் ஒன்றா பண்ணும்போது நீங்கள் அதுக்கான அடையாளத்தை ஏதாவது வச்சுக்கணும். அப்போ தான் சில பேருக்கு வந்து டக்குன்னு தெரியாது எது இனிப்பு எது காரம்ங்கிறது. அதனால் அதுக்கான அடையாளத்தை நம்ம வச்சுக்கணும். ஏன்னா பூர்ணம் உள்ளே இருக்கு இல்லையா, அதனால. இப்போ இதுவும் ரெடி. நான் ரொம்ப பெருசாக போடுறது இல்லைங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் சின்னதாக தான் போடுறது. அந்தபடி இது ரெண்டு இனிப்பும் தட்டிட்டேன். இப்போ காரமும் தட்டி அதையும் வச்சுட்டு நம்ம போட்டு எடுக்கலாம். மூடி வச்சாச்சு, இதை சுட்டு எடுத்துடலாம். அந்த பக்கம் இனிப்பு முதல்ல போடுறேன். என்னோட கல்லெல்லாம் இப்போ வந்து இந்த கிச்சன் ரெடி ஆகிற வரைக்கும் என் கல் எல்லாம் உள்ளே இருக்கு. அதெல்லாம் இப்போ இன்னும் கொண்டு வரல, செட் பண்ணலாம். ஆனால் வீட்டில் வந்து பார்க்கறது கொஞ்சம் புதுசாக இருக்கேன்னு சொல்லிட்டு பரவாயில்லன்னு நான் ஸ்டிக் எடுத்துருக்கேன். யூஸ்வலாக அது ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன், இரும்பு கடாய் இரும்பு இந்த மாதிரி தான். ஆனால் இன்னைக்கு இது வழி இல்லாமல் இதை எடுத்திருக்கேன்.
நான்ஸ்டிக்கு இரும்பு நீங்க எதனால போடலாம், ஆனா இரும்புல போடும்போது டெக்ஸ்சர் டிஃபர் ஆகும். டெஃபரண்ட் இருங்க, நெய் எடுத்து வந்துடுறேன். லேசா ஒரு பக்கம் அப்படியே பூத்த மாதிரி வரும்போது நெய் கொஞ்சம் ஊத்திடுங்க. இது ஆக்சுவலா நெய்யும் எண்ணெயும் கலந்து ஊத்தினாலும் நல்லா இருக்கும், ஆனா என்ன ஊத்தினாலும் நம்ம சாப்பிடும் போது நீங்க லேசா நெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னா தான் பிரமாதமா இருக்கும். இந்த தீய கொஞ்சம் குறைச்சிங்க. இது மாதிரி லேசா நல்லா உப்பி வருது பாருங்க, இது மாதிரி நல்லா உப்பி வந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டு பக்கமும் லேசா திருப்பி விட்டு போட்டு கொஞ்சம் செவந்தோன்னு எடுத்துருங்க. ரொம்ப நேரம் வேக விடணும்னு அவசியம் கிடையாது, அந்த மேல் மாவு மட்டும்தான் வேகணும் நமக்கு. இந்த ஒட்டி இருக்கும் இல்லையா, இந்த பகுதி கொஞ்சம் நல்லா வேக வச்சு பாத்துக்கோங்க. என்னன்னா அதுதான் மாவா நிக்கும். சோ நடுவுல ரொம்ப அழுத்திட வேண்டாம், கொஞ்சம் வேக விட்டு எடுத்துருவோம். இப்ப இது வெந்தாச்சு, இது எடுக்க வேண்டியதுதான். அடுத்தது போட்டுடலாம். ரெண்டு நிமிஷம் திருப்பிட்டு அப்புறம் நெய் போடலாம். நல்லா உப்பி வந்து பாருங்க, இந்த மாதிரி வந்துச்சுனாலே ரொம்ப நல்லா இருக்கும், லேயர் லேயரா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, இது ரொம்ப திருப்பி கிருப்பி போட்டு அப்படின்னா நல்லா வெந்துருச்சுன்னா போதும். இந்த காரப்பொடி இனிப்பு பொடி ரெண்டும் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து ஒரே மாவு தான், இது இந்த பூர்ண இனிப்புக்கு நம்ம தனியா பண்ணி வச்சு இது காரத்துக்கு ரெடியா இருக்கும். நம்ம பண்ணி வச்சுட்டு உடனே போடுற மாதிரி இந்த பூர்ணம் இந்த கோழி வந்து நல்ல சாஃப்டா ரொம்ப நல்லா இருக்கும். கடைகள்ல நம்ம காசு கொடுத்து வாங்குறதுனா நாம வீட்டுல பண்ணி சாப்பிடும் போது டேஸ்டே வேற லெவல் தான், அதான் சொல்லணும். இந்த போலியில ஆனா நீங்க என்ன சொன்னாலும் இந்த இனிப்பு போலிக்கு நான் பாருங்க மேல நெய் போட்டிருக்கேன். அந்த நெய் தொட்டு ஒரு வாய் சாப்பிட்டாலும் உருப்படியா சாப்பிடணும், அந்த நெய் தொட்டு சாப்பிடணும். என்னதான் நம்ம நெய் போட்டு பேசஞ்சோ சாரி சுற்று எடுத்தாரணும், அந்த நெய் போட்டு பண்ற போது சாப்பிடற போது எக்ஸலண்டா இருக்கும். நல்ல சாஃப்டா இருக்கு பாருங்க, பிச்சு எடுக்கும் போது எவ்வளவு சாஃப்டா வருது. போலி இந்த மாதிரி சாஃப்டா இருந்தா கேட்கவே வேண்டாம். சோ நிச்சயமா இந்த போலிய இந்த போகி ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய சின்ன பிள்ளைங்க பார்த்துட்டு இருப்பீங்க, நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எல்லாருமே உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.